ஹே ஃபேம், எல்லாத்துக்கும் வணக்கம். நியூஸஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் நம்மளோட ஆக்டர் விவேக் சார் வந்து இன்றைக்கி காலையில் 4:35 பாஸ் தவே ஆகிட்டார். ஸோ நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். நான் இன்னும் தளபதி கூட அது மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் கூட மூவிஸ் பண்ணுவார்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், தளபதி 65 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏபிஜே கலாமுக்கு அடுத்து மரங்கள் நட்டுட்டு இருந்தார். 35 லாக்ஸ் மரங்கள் நட்டிருக்கார் இது வரைக்கும் அவரோட லைஃப் டைமில். 1 கோடி மரங்கள் நடணுங்கிறது அவரோட ஆசை. பட் இருந்தாலுமே நாம் தான், நம்ம ரசிகர்களாகிய நாம் தான் இதை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 20-30 மெம்பர்ஸாவது பார்ப்பீங்க. அதில் வந்து ஒரு 5 மெம்பர்ஸாவது மரங்கள் நட்டிங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அது மரங்கள் நடுறதும் இல்லாமல் அதை நீங்கள் எனக்கு காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஎம் ஃபோட்டோ எடுத்து டிஎம் பண்ணி விடுங்க, இல்லை ஸ்டோரிஸ் போட்டு இல்லை போஸ்ட் ஏதாச்சும் போட்டு டேக் பண்ணி விடுங்க என்ன. ஸோ டாக்டர் விவேக் சாரோட ஐடியுமே டேக் பண்ணுங்கள், இருக்குது இன்ஸ்டாகிராமில் அஃபிஷியல் ஐடி. ஸோ அதையுமே டேக் பண்ணி விட்டுட்டு என்னையுமே டேக் பண்ணி விடுங்க, பார்ப்பேன். இது மாதிரி நம்ம மரங்கள் நடுறது மட்டும் இல்லாமல் அந்த பாதுகாப்பாக விவேக் சாரோட ஞாபகார்த்தமாக தண்ணி ஊற்றி வளர்க்கணும். ஸோ இப்படி ஆகும்னு யாருமே நினச்சி பார்க்கலாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இறுதி சடங்கு எல்லாமே போயிட்டுருக்குது. மேட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டுருக்குன்னு ஏதாவது இமேஜஸ் இருந்துச்சுன்னா இங்கே அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் பெருசாக இன்ட்ரோலாம் போட்டு எடிட் பண்ண போகிறதில்லை. ஸோ இப்போ தான் வந்து டைம் 5:00 இருக்கும், நான் இதை போட்டுட்ருக்கேன். எப்போ இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு இமீடியட்டாக போட்டுருவோம், இதிலலாம் லேட் பண்ண மாட்டேன். ஸோ விவேக் சார் இஸ் கான் வித் அஸ் நவ். ஸோ ரெஸ்ட் இன் பீஸ். ரிட்டர்ன் இஃப் பாசிபிள்னு தான் சொல்லணும். ஒரு எப்படி இந்த விஷயம் ஆச்சுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. நிறையா ரூமர்ஸ்க்கெல்லாம் விவேக் இன்னும் 2-3 டேஸ் கழிச்சு பாருங்கள். விவேக் சாரின் மரணத்துக்கு காரணம் அது மாதிரி தான் ட்ரெண்டிங் கண்டென்ட்ஸ் யூடியூப்பில் இருக்கும். ஸோ மரங்கள் நடுவீங்களா நடலையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானுமே ஒரு மரம் நடுறேன், அதை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு 2-3 நாளைக்கு இல்லை நாளானிக்கு வந்து நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். ஏன்னா இப்போ இமீடியட்டாக நான் மரங்கள் நட முடியாது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டுனா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். மேட் திஸ் ஃபார் மை விவேக் சார்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதெல்லாம் எதுவுமே நான் சொல்ல விரும்பலை. இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக்கொள்வது உங்கள் சரத் ஃப்ரம் செய்வதெல்லாம் சும்மா. கண்டிப்பாக ஒரு மரமாச்சு நடுங்க, நான் இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள், எங்களை டிஎம் பண்ணுங்கள். பாய்.